அமெரிக்கா உலகின் பல நாட்டு மக்களுக்கும் ஒரு கனவு பிரதேசம். கல்வி, பொருளாதாரம், தொழில்நுட்பம், அறிவியல், ஜனநாயக அரசியல் என்று பல துறைகளிலும் உலகின் பல நாடுகளுக்கு முன்மாதிரியாய் திகழ்கிறது. இன்றும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உலகின் பல நாட்டு மக்களின் கனவு பட்டியலிலும் நிச்சயம் இருக்கும். இவ்வாறு பலரின் கனவுகளை சுமந்து வாழும் அமெரிக்கா இன்று உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக திகழ்ந்தாலும், ஒரு காலத்தில் இந்தியாவைப் போல சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமலும் ஆங்கிலேய அரசின் ஆளுகைக்கும் உட்பட்டும் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்தது. அதனை குறித்த ஒரு செய்தி தொகுப்பே இந்த காணொளி. கிபி 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்கா எனும் பரந்த நிலப்பரப்பை கண்டுபிடித்தார். இவரை தொடர்ந்து அந்த நிலப்பரப்பு மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா என்று ஆய்வு செய்வதற்காக இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வணிகரும் எக்ஸ்பிளோரருமான அமெரிக்கோ வெஸ்புக்கி அங்கு பயணம் மேற்கொண்டார். அமெரிக்காவில் பல இடங்களுக்கும் சென்ற வெஸ்புக்கி தனது பயண அனுபவத்தை தொகுத்து நியூ வேர்ல்டு எனும் புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்தில்தான் அமெரிக்கா என்ற வார்த்தை முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது. வெஸ்புக்கி எழுதிய நூலின் மூலம் அமெரிக்கா குறித்த தகவல்களை அறிந்த இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் தங்கள் குறுக்கு புத்தியை காட்டத் தொடங்கின. இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்கள் காலனி ஆதிக்கத்தை அங்கு ஏற்படுத்த போட்டி போட்டன. அமெரிக்காவில் செவ்விந்தியர்கள் என்ற பூர்வ குடிமக்கள் வாழ்ந்து வந்த நிலையில் 1600 ஐரோப்பியர்களின் குடியேற்றம் அமெரிக்க மண்ணில் தொடங்கியது. முதன்முறையாக 1620 இங்கிலாந்து நாட்டில் இருந்து மே ஃபிளவர் எனும் கப்பல் 102 பிரிட்டன் குடிமக்களை சுமந்து கொண்டு அமெரிக்காவை நோக்கி புறப்பட்டது. 66 கடின கடற்பயணத்திற்கு பிறகு தற்போதைய மெசச்சூட்ஸில் உள்ள கேப் கோட் எனும் இடத்தை மே ஃபிளவர் வந்தடைந்தது. இந்த இடத்திற்கு பிளைமோத் எனும் தங்களின் இங்கிலாந்து நாட்டின் நகர்பெயர் வைத்து முதல் காலனியை அமெரிக்காவில் ஆங்கிலேயர் அமைத்தனர். மே ஃபிளவர் கப்பலை எடுத்து இங்கிலாந்தில் இருந்து பெண்கள், குழந்தைகள் உட்பட 100 மக்கள் அமெரிக்க மண்ணிற்கு வர துவங்கினர். 1607 இருந்து 1776 வரையிலும் அமெரிக்க மண்ணில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்கள் அட்லாண்டிக் கடற்கரை பகுதிகளில் மொத்தம் 13 குடியேற்பு காலனிகளை அமைத்து ஆங்கில அரசின் கீழ் கொண்டு வந்தனர். முதலில் ஆங்கிலேயரின் நிர்வாகத்தின் மீது திருப்தி அடைந்த அமெரிக்காவின் பூர்வீக குடிமக்கள் 1700 பாதியில் ஆங்கிலேயர் அடுத்தடுத்து கொண்டு வந்த அதிரடி சட்டங்களால் அதிருப்திக்கு உள்ளாகினர். ஆங்கிலேய அரசு தனது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பூர்வீக அமெரிக்க மக்கள் மீது பல கடுமையான வரிகளை விதித்தது. 1764 சர்க்கரை தயாரிக்கும் மொலசஸ் உட்பட பல வணிக பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதித்தது. மேலும் அமெரிக்காவில் குடியேறிய இங்கிலாந்து இராணுவத்திற்கு தேவையான உணவு, வீடு உட்பட அனைத்து வசதிகளையும் பூர்வீக அமெரிக்கர்கள் செய்து தர வேண்டும் என சட்டம் போட்டது. பின் 1765 தபால் முத்திரை எனும் சட்டத்தை கொண்டு வந்தது. இதன்படி பூர்வீக அமெரிக்க மக்கள் வாங்கும் எல்லா பொருட்களுக்கும் இங்கிலாந்தின் தபால் முத்திரை கட்டாயம் வாங்கியாக வேண்டும். இதன் மூலம் நேரடி வரி விதிப்பை பூர்வீக அமெரிக்கர்கள் மத்தியில் அமல்படுத்தியதால் அந்த அப்பாவி மக்கள் கடும் கோபம் கொள்ளச் செய்து புரட்சியில் ஈடுபட தூண்டியது. இதனையடுத்து ஆங்கிலேய கிழக்கு இந்திய நிறுவனத்தின் தேயிலை இறக்குமதியை எதிர்த்து முதல் புரட்சியை பூர்வீக அமெரிக்க மக்கள் ஆரம்பித்தனர். இந்த புரட்சிகள் இங்கிலாந்தின் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தின. இதனால் பிரிட்டிஷ் அரசு கடும் கோபம் கொண்டு வன்முறையில் இறங்கியது. பூர்வீக குடிமக்களை தண்டிக்கும் நோக்கில் பிரிட்டன் அரசு பாஸ்டன் துறைமுகத்தை மூடியது. இதனால் பாஸ்டன் நகரத்து வணிகர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியாமல் தவித்தனர். மேலும் பூர்வீக அமெரிக்க மக்களின் சட்ட அதிகாரத்தையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் அதன் தலைவர்களிடம் இருந்து ஆங்கிலேய அரசு பறித்தது. இதனால் பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இயங்கி வந்த வெர்ஜீனியாவை தவிர்த்த 12 மாகாணங்களும் ஒன்று சேர்ந்து முதல் கான்டினென்டல் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கினர். இதன் மூலம் ஆங்கிலேய அரசு வாங்கும் வரியை கைவிட வேண்டி கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பினர். ஆங்கிலேய அரசோ காலனிகளின் எந்த கோரிக்கையையும் ஏற்காமல் அவர்கள் மீது அதிக அளவில் வன்முறையை கட்டவிழ்த்தது.
கோரிக்கை விடுத்து ஏற்காத ஆங்கிலேய அரசுக்கு எதிராக திரண்ட தேசப்பற்று நிறைந்த அமெரிக்கர்கள் புரட்சிக்கு தயாராகினர். அதன்படி பிரிட்டிஷ் அரசின் பொருட்களை புறக்கணித்தும் எழுத்தின் மூலமாகவும் வன்முறை மூலமாகவும் ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராட துவங்கினர். மேலும் ஜார்ஜ் வாஷிங்டனை படை தளபதியாக அறிவித்து ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரில் ஈடுபட்டனர். இதற்கிடையே 1975 ஆண்டு இரண்டாம் காண்டினென்டல் காங்கிரஸ் அமைப்பு மூலம் அமெரிக்கர்கள் விடுத்த கோரிக்கையையும் ஆங்கிலேய அரசு ஏற்கவில்லை. ஆனாலும் தங்கள் புரட்சி போராட்டத்தை கைவிடாத அமெரிக்கர்கள் பல நாடுகளை தங்களது போராட்டத்திற்கு ஆதரவாக திரட்டினர். அத்துடன் அமெரிக்க காங்கிரசின் கோரிக்கையை ஏற்று பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளும் திப்பு சுல்தான் உள்ளிட்ட இந்திய மன்னர்கள் சிலரும் அமெரிக்க புரட்சி போரை ஆதரித்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 1776 ஆண்டு ஆங்கிலேய அரசை தீரத்தோடு எதிர்த்த அமெரிக்கர்கள் வெற்றியை நோக்கி செல்ல தொடங்கினர். இங்கிலாந்தின் காலனிகளாக இருந்த 13 மாகாணங்கள் இணைந்து சுதந்திரமான தனி நாடாக அறிவித்துக் கொண்டன. மேலும் இந்த மாகாணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவின் விடுதலையை 1776 ஆண்டு ஜூலை 4 நாள் பிரகடனப்படுத்தின. அதே நாளில்தான் அமெரிக்காவின் சுதந்திர பிரகடன வரைவு தாமஸ் ஜெஃபர்சனின் பெரும் பங்களிப்புடன் உருவானது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளை நினைவு கூறும் வகையில் அது முதல் ஜூலை 4 நாள் ஆண்டுதோறும் அமெரிக்க சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது அமெரிக்கா 245வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. அன்றைய தினம் சிறு நகரம் முதல் பெரிய நகரம் வரை சிறப்பு ஊர்வலம், வான வேடிக்கை என அமெரிக்காவே வண்ணமயமாக மாறிவிடும். 200 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த சுதந்திர வரலாற்றை நெஞ்சில் நினைவு கூர்ந்தபடி தங்களது தேசப்பற்றை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றனர் அமெரிக்க மக்கள். இன்றைய அமெரிக்கா கல்வி, பொருளாதாரம், தொழில்நுட்பம், அறிவியல், ஜனநாயக அரசியல் என்று வளர்ச்சி பெற்றிருந்தாலும் அதன் சுதந்திர வரலாறு பல உயரிய தியாகங்களையும் உயிரிழப்புகளையும் வீரம் செறிந்த போராட்டத்தையும் உள்ளடக்கியது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது.